வணக்கம். இன்னைக்கு நாம் 12வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 6ல் கவிதை பேழை கவிதைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவிதைகள் எழுதினது நகுலன். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழைமுன் பகுதியை பார்த்துடலாம். கவிதைகள் ரெண்டு வகையாக நம்ம பிரித்து பார்க்கலாம், புது கவிதை மரபு கவிதை அப்படின்னு. மரபு கவிதையை பார்க்கும் பொழுது அந்த மரபு கவிதைக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் புது கவிதை அப்படி கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கவிதையாக எழுதலாம். அதனால் புது கவிதை அப்படிங்கிறது புதிய வடிவம் கொண்ட கவிதை அப்படின்னு அர்த்தம். புது கவிதை அப்படின்னும் பொழுது அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா புதிய வடிவம் கொண்ட கவிதை அப்படின்னு அர்த்தம். புதிய வடிவம் கொண்டது மட்டும் கிடையாது, பல புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்கிறதையும் குறிக்கிறது தான் புது கவிதை அப்படிங்கிறது. இதுவரைக்கும் நுழை முன் பகுதியை பார்த்துருக்கோம். இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிற கவிதைகள் நகுலன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நகுலன் கவிதைகள் எழுதுனது கவிஞர் நகுலன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா டி கே துரைசாமி. இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அதே மாதிரி கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இவர் வாழ்ந்திருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலையும் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு. தமிழின் அனைத்து சிற்றிதழ்கள்லையுமே எழுதி வந்தவர் இந்த நகுலன். புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலமாக வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்குன்னு, அதாவது நச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொன்னவர் நகுலன். இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றி எந்த குழப்பமோ இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவருடைய கவிதைகள் 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், ஸ்ருதி, இந்த மாதிரி சின்ன சின்ன தொகுதிகளாக வந்திருக்கு. இவர் 7 புதினங்கள் எழுதியிருக்காரு. பாரதியுடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இதுவரைக்கும் நூல்வெளியை பார்த்துட்டோம். இப்போ நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நகுலன் கவிதைகளை எழுதுனது யார் அப்படின்னா நகுலன். நகுலனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது டி கே துரைசாமி. நகுலன் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னும் பொழுது கும்பகோணத்தில் பிறந்தவர். எந்த இடத்துல வாழ்ந்தார், ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல பிறப்பாங்க, ஒரு இடத்துல வாழ்க்கையை முழுவதும் இருப்பாங்க. அப்படி நகுலன் எந்த இடத்துல வாழ்ந்தார் அப்படின்னும் பொழுது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்திருக்காரு. எந்த யூனிவர்சிட்டியில் இவர் படிச்சிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் தமிழில் ஆங்கிலத்திலையும் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காரு. புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியின் தடம் பதித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலமாக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொன்னது யார் அப்படின்னா நகுலன். இவர் எந்தெந்த நூல்களை எழுதி வெளியிட்டா இருக்காரு, இவருடைய கவிதைகள் என்ன அப்படின்னும் பொழுது 3, 5, கண்ணாடியாகும் கண்கள், நாய்கள், வாக்குமூலம், ஸ்ருதி, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொகுதிகளாக வந்திருக்கு இவருடைய கவிதைகள். இவர் எத்தனை புதினங்கள் எழுதியிருக்காரு நகுலன் அப்படின்னும் பொழுது 7 புதினங்கள் எழுதியிருக்காரு. பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னும் பொழுது நகுலன். இதுவரைக்கும் நூல்வெளி பார்த்துட்டோம். நூல்வெளிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இப்போது கவிதையை பார்த்துடலாம். இருப்பதற்கென்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். நம்ம பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுமே பிறந்த உடனே நம்ம இறந்துடணும் அப்படின்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாது. இந்த பூலோகத்தில் எவ்வளோ நோய்கள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கவலைகள் இருந்தாலும்
நம்ம வாழணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்போது இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். நம்மளுடைய என்னதான் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வாழ முடியாது. கடவுள் வந்து குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் நீ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்காரோ, அது வரைக்கும் தான் நம்மளால் வாழ முடியும். அதுக்கப்புறம் அந்தோடைய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. அதுதான் இந்த இடத்துல கவிஞர் சொல்லியிருக்காரு, இருப்பதற்கென்று தான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இரண்டாவது கவிதை, மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும். நம்மளுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான், அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் பேச முடியும். நம்மளுடைய மூச்சு அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் பேச முடியாது, நம்மளுடைய பேச்சும் அடங்கிடும். மூன்றாவது கவிதை, அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு. நடந்த ஒரு உண்மையை சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக பல உண்மைகள் சொல்கிறார், ஆனால் ஒரு உண்மையை சொல்லாமல் விட்டுறாங்க. பொதுவாகவே எல்லா உண்மைகளும் நம்ம வந்து சொல்கிறதில்ல, ஒரு சில உண்மைகளை கூட நம்ம வந்து மறைச்சிருவோம், அதுக்கு ரிலேட்டடாக வேறு உண்மையை நம்ம சொல்வோம். அதுதான் வந்து கவிஞர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக. அடுத்து நாலாவது கவிதை, ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அதாவது கடலுடைய சீற்றம் மேல் பகுதியில் பார்க்கும் பொழுது ஆரவரிக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே கடல் அலைகள் உசு உசு உசுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கடல்கிட்ட போகவே நம்ம பயப்படுவோம், எங்கள் அலை வந்து நம்மளை அடிச்சு இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கடலுடைய உள்பகுதியில் போகும் பொழுது, அதோட அடித்தளத்துக்கு போகும் பொழுது கடல் வந்து அமைதியாக இருக்கும், எந்த ஒரு சலனமும் அதில் வராது. அதுதான் இந்த இடத்துல கவிஞர் சொல்லியிருக்காரு, ஆர்ப்பரிக்கும் கடல் அதனுடைய அடித்தளம் மௌனம், மகா மௌனம் அப்படின்னு. அடுத்து ஐந்தாவது கவிதை, அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை கடல் இருக்கிற வரைக்கும், உள் நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை. அலைகள் வந்து சொல்லி இருக்கிறதுனால அலை அடிக்குது, நமக்கு பயமாக இருக்குது சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அலைகளை பற்றி சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அலை வந்து சவுண்டாக வருது, அலையை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால் அலைகளை வந்து கோபிச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உள்நின்று சலிக்கும் காற்று உள்ளவரை, காற்று வந்து வேகமாக வீசும் பொழுது அதனுடைய கடல் அலைகளும் வேகமாக வீசும். அதுதான் வந்து சில நேரங்களில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, புயல் காற்று வருது, எச்சரிக்கை கொடுப்பாங்க இல்லையா, யாருமே கடலுக்குள்ளே போகக்கூடாது, புயல் காற்று வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா. அந்த மாதிரி காற்று அதோடைய வீசுகின்ற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அலைகள் வந்து அதிகமான அளவுக்கு சவுண்டு வரும். அதனால் அலைகளை வந்து குறை சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா குறை யார்கிட்ட இருக்குது, காற்று வேகமாக வீசுகிற வரைக்கும் அந்த அலைகளுடைய சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு ஐந்தாவது கவிதையை சொல்லி முடிச்சிருக்காரு கவிஞர். இதோட இந்த கவிதைகள் பாட முடிஞ்சது.